நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, மூணு நெல்லிக்காய், அரை லெமன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நெல்லிக்காய் விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க அரை லெமனையும் இதிலையே புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணலன்னா நெல்லிக்காயோடைய துவர்ப்பு அதிகமாக தெரியும், அதுக்காக தான் லெமன் ஆட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா புளிப்பு, துவர்ப்பு, இஞ்சியினுடைய காரம், கொத்தமல்லி கருவேப்பிலினுடைய ஃப்ளேவர், இதெல்லாமே சேர்ந்து ஸ்வீட் செம்ம அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய், இஞ்சி இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி அதிகரிக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபில்டர்லேருந்து நம்மளுக்கு ஜூஸ் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். 1.5 to 1.75 liters தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போது தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஜூஸ்னுடைய டேஸ்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக நம்மளுக்கு தேவையான அளவு இதில் தேன் சேர்த்திக்கலாம். அப்படி தேன் இல்லாட்டி வெல்லம், நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இதில் ஐஸ் கூப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் சில்லுன்ட்டு.